எங்க ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாரோடையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அசோசியேஷன் இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டைரக்டர் அரவிந்த் ராஜுங்கிறது எனக்கு தெரியும். கிரீஷ் அண்ட் வினார் மேக்கிங் அ ஃபிலிம் வித் அமிதாஷ் அண்ட் சரத் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஷூட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். பட் என்னோட அரவிந்த் தான் இங்க வந்து டைரக்டர்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ ஒர்க் வித் ஹிம் பிஃபோர், வெரி டேலண்டட் மேன். ஸோ விஷிங் த டீம் த வெரி பெஸ்ட். யூ அண்ட் லவ்லி டு சி யூ ஆன் ஸ்க்ரீன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாரும் ஏன்னா பிகாஸ் அமிதாஷ் வந்து என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட சன். கிரீஷை வந்து எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் டைம்லேருந்து தெரியும். ஐ திங்க் 1978-79 or 80 தெரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்கிற உறவுகள் பந்தங்கள். என்னால் தான் மணிக்கும் கிரீஷ் அண்ட் அவினாவை ரொம்ப நல்லா தெரியும். அமிதாஷ் இஸ் லைக் அவர் சன். ஸோ அவருடைய படம் நன்றாக எல்லாரோடையும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. சரத் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் விஷிங் த டீம் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. Crucial theater for a lot of our lives because padam ready aayi first copy paakradhu mukka avasiyam inga dhaan paapom and paakumbodhu enna tension irukumo adhe tension innikku irukku. I hope it turns out very well. I'm glad, I'm happy that Girish and Veena, all the best to the entire team. I'm so happy that Amitash is doing this film. And I wish you the very best. அமிதேஷ் வந்து அவரோட நானும் சரசார் எல்லாமே அந்த வானம் கொட்டட்டம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எனக்கு அவருக்கு கூப்பிட்டு இந்த பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி அரவிந்த் வந்து சொல்லும்போது அந்த கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. இவங்க டீம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஷூட்டிங்கில் பார்த்த அளவுக்கு அவ்வளோ குயிக்காக டக்கு 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 டக்குன்னு எடுப்பாங்க. அவங்க அது குவாலிட்டியாகவும் எடுப்பாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. அது வந்து எப்படி அவர் அமைதியாக இருப்பார் ஒரு அரவிந்த், ஆனால் வந்து வேலையில் கில்லி. ஒரு ஒரு இரவு காலை சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் 6-7 மணியுடைய பெரிய சீனை எடுத்து நகர்த்தி விட்டார். அது அதே அது அந்த பாண்டி தான் அதுக்கு முக்கியமான காரணம். அவர் டக் டக் டக்னு ரெடி ரெடின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு சுறுசுறுப்பான டீமு, அதே மாதிரி அமிதேஷனுடைய அவங்க ஃபாதர் இந்த சப்போர்ட்டு, இதுக்கு வந்து முக்கியமாக யுவன் சங்கர் ராஜ் அவர்கள் மியூசிக் அமைச்சது, அப்புறம் இந்த ஒரு சாங் இந்த அனிருத்தோட, இது எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. சக்திவேல் சக்தி சொல்கிற மாதிரி இது மிக நல்ல சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. இது மிக மிகப்பெரிய வெற்றியுடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.